நம்ம எதை தேடணும்னு இருக்கு. எதை எந்த சுவிட்சை தொட்டா லைட் எரியும் ஒரு கணக்கு இருக்குல்ல, கடைசி வரைக்கும் சோத்த மட்டுமே தவறக்கூடாது. சுவிட்சை கண்டுபிடிச்சிடணும், சுவிட்சை கண்டுபிடிச்சின்னா லைட் எரிஞ்சிடும். அது தேடுற வேலை கரெக்டாக பண்ணணும். நிறைய பேர் சோத்த மட்டும் தடவிட்டே அந்த பையன் போயிடுவாங்க. ஆனால் சுவிட்சு கன்ஃபார்மாக இருக்கும், நம்ம சென்ஸில் இருக்கும். சுவிட்சை தேடுறதா நம்ம வேலை. சுவிட்சை தொட்டும் லைட்டு பிரகாசமாக இருக்கும். உங்களோட கோபத்தை கையாள தெரிஞ்சா அது பெரிய பலம். உங்களோட கோபத்தையும் ஈகோவையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சா அதோட பெரிய நண்பன் இல்லை, அதோட பெரிய பவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது செம்ம டெக்னிக். அது கோபங்கிறது உங்களுக்கு மீறி வருது இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் அதை உணர்ந்து இந்நேரத்தில் இது பண்ணாத அப்படின்னு இன்னொரு அறிவு வந்து சொல்லுதுல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அந்த உணர்வு ரொம்ப முக்கியமானது. எப்படி பிரச்சனை வர்றது நல்லது, அது பெருசாக வர்றது ரொம்ப நல்லது. அதை கையாளும் போது ஒரு கட் ஃபீல் வரும். அதுதான் உங்கள் மரணத்தோட கடைசி வாசலில் இருக்கும்போது உங்களோட மெமரி புக்கில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் அது. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் தனியாக ஆகிடுவீங்க. தனியாக இருக்கும்போது உங்கள் ஞாபகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு துணையாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு அனுபவம் சேகரிக்கணும். அது அனுபவம் நல்லது. ஆசைப்படுங்க, அதுக்கு நேர்மையாக ஆசைப்படுங்க. மற்றதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கோ. இந்த அண்டத்தோட வேலை அதுதான். இந்த பிண்டத்தோட ஆசை நிறைவேற்றுறது தான் அண்டத்தோட வேலை நினைக்கிறேன். நான் ஆசைப்படுறத நேர்மையாக ஆசைப்படுங்க. கணக்கு போடாதீங்க, கண்டதுக்கும் கணக்கு போடாது. ஆனால் கணக்கும் போடுங்க உங்களை சுற்றி நடக்கிறத வச்சு. கம்பாரிசன் அவசியம் இல்லாது. பக்கத்தில் இருந்து 10 கை இருந்தாலும் அவசியமே இல்லாது. வாழ்க்கை எங்க மாறும், நம்ம நினைச்ச மாதிரி எந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம சிந்திக்கிறதுனால மட்டும்தான் அது மாறும். எந்த வாதையில சிந்திக்கிறோம், எந்த பாதையில சிந்திக்கிறோம் அதுதான் மாறும். நமக்கு பிரச்சனை வெளியே இல்லை, நம்ம நினைச்ச இடத்த நம்ம அடையலைன்னா அது காரணம் வெளியே இல்லை, உலகம் இல்லை, ஏத்து விட்ட காரணம் இல்லை, பக்கத்து விட்டு காரணம் நம்ம மட்டும்தான். நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. நீ நினைச்ச இடத்த நீ போகலன்னா பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு. எதுக்கு இருக்கணும் பார்க்காது. அவன் தடுத்துட்டான், அவன் செங்கல் கட்டிட்டான், நான் போக முடியலாம் கிடையவே கிடையாது. செங்கல் கட்டிட்டான் உன பறக்க சொல்றான்னு அர்த்தம், நீ பறந்துடுன்னு அர்த்தம். இங்க பிரச்சனை வெளியே இல்லை, உள்ளதான் இருக்கு. ஸோ சிந்தனையில தான் இருக்கு. சிந்தனையில மாற்றம் நிகழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கையில மாற்றம் நிகழும். வெளியே இருந்து வேற எங்கேயோ இருந்து இல்ல வானத்திலிருந்து ஒண்ணு வந்தாலும் நம்மளை காப்பாத்தி மேல கொண்டு போகாது. முழுசா நம்ம ஆசைப்பட்டதான் கிடைக்கும், ஆசைப்படாததுலாம் கிடைக்காது. அது உங்க ஆசையோட ஆழத்தையும் வீரத்தையும் வீரியத்தையும் பொறுத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆசைப்படாம உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா அதோட அருமையும் தெரியாது. அது போட்டு உடச்சிடும். அது அது என்ன மாதிரின்னு தெரியாமல் அதை போட்டு உடச்சோன்னு நினைக்கிறேன். ஆசை இருக்கணும். அதை விட தொழில் தீராக காதல் இருக்கணும். காதல் பழகி பெருகணும்னு ஆசைப்படணும். உங்கள் ஆசையோட ரியாக்ஷன் தான் மற்றதுலாம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்க லைஃப்பில் கிடைக்கிற அத்தனை ஸ்பெஷலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்பெஷலாக தெரியணுன்ற அவசியம் இல்லை, ஸ்பெஷலாக ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளே ஸ்பெஷல் தான். அது நம்ம நம்ம ஈகோவை பற்றி ஒன்று சொல்லுங்க. ஈகோ எதுக்குன்னே தெரியல. சில சமயம் ஈகோ தான் உங்களை காப்பாற்றும், ஈகோ தான் சிந்திக்க வைக்கும், ஈகோ தான் அழிக்கும். அது ஹேண்டில் பண்ணுற இடத்துல அது இருக்கு. எனக்கு ஈகோ ஏதாவது ஒன்று எனக்கு ஈகோ ரைஸ் ஆச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டா நல்லது, நான் சேஃப் ஆகிட்டேன்னு அர்த்தம். நான் ரியலைஸ் பண்ணேன்னா அது ஈகோ என்னை கொன்றும். யாராவது நான் டீஸ் பண்ணாலே ஈகோ தான் புத்தி யோசிச்சு வச்சு கவுண்டர் கொடு வைக்கும். ஈகோ தேவை, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான டூல்னு நான் நம்புகிறேன். அதுதான் உங்களுக்கு ரோஷம் வர வைக்கும். ரெண்டு வார்த்தை பேசினோடனே உங்களுக்கு ரோஷம் வருதுல, அது ஈகோ தான். ரோஷம்னே நான் திரும்பி ஏதாவது கொடுக்கணும் தோணுங்க. அப்போ புத்தி குறைக்கணும். நான் பதில் கொடுக்க வேண்டியது பதில் கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவன் தகுதியானவனே யோசிச்சு பார்த்தா அவனுக்கு தகுதி இல்லைனா பதில் கொடுக்க மாட்டேன். அப்போ சாமி போயிடுவேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். என் முன்னாடி யாராவது ஈகோ காட்டினாங்கன்னா நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க வேணாமல் யோசிப்பேன். நான் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னா இது முடிச்சுக்கணும் தெரியாமட்டு போய்டுவேன். இல்லை எனக்கு தேவைப்பட்டதுன்னா பதில் சொல்லுவேன். என் லைஃப்பில் இவ்வளோ நடந்ததில்ல, தென் ஐ கேன் டெல் யூ எவ்ரி திங். எவ்ரிபடி மேஜிக் வில் ஹேப்பன், ஜஸ்ட் நம்புங்க. இப்போ மேஜிக் நடக்கும். மேஜிக்ங்கிறது உண்மை, அது நடக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன், நம்புங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன பேசுங்க, என்ன கத்தி வேணா பேசுங்க, கண்டிப்பாக இருக்காதிங்க.
வெற்றி அடைந்தா மட்டும்தான், ஓடிட்டு இருந்தா மட்டும்தான். மற்றபடி நீ உலகத்திலேயே சிறந்த கருத்தையும் உலகத்திலே நல்ல மனுஷனா இருக்கணும். உன் மதிக்க ஒருத்தன் வரமாட்டான், சத்தியமா வரமாட்டான். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு பவர் இருக்கா இல்லையா? பவர் வச்சுதான் இங்க நிறையாது. பவர் இருக்கா இல்லையா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்னவா இருக்கணும், அது போச்சுன்னா கொஞ்சம் சேர்ந்து போயிட்டு அந்த இடத்துல தோன்றுவோம். லக்கி என்ன பண்ணுவோம்?